வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து கையும் பேக் சைடும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க இது இந்த எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெண்டும் ஒரே வீடியோவில் பார்க்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தனித்தனியாக நீங்கள் தேட தேவையில்ல அந்தந்த டிசைன் ப்ளவுஸோடு சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இந்த உரமும் அந்த உரமுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து மேலே கை பகுதியை வச்சு அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு இப்போ திருப்பி எடுத்து உருட்டி அடிச்சிடலாம் பைப்பிங்கு நான் மேல்பாக்கில் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது அடிப்பாக்கம் கொடுத்து தைக்கிறப்ப நமக்கு கரெக்டாக தையல் வரும் இப்போ நல்ல உருட்டி அடிச்சிடலாம் இந்த கை டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பின்கழுத்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ சென்ட்ரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் வளைவாக போட்டிருக்கேன் அதான் இந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை அடித்த கிராஸ் பீஸை நம்ம வந்து அந்த பைப்பிங்க்கு மேலே வச்சு தைச்சிடலாம் கரெக்டாக வச்சு தைங்க தைச்சி முடிச்சுட்டு இப்போ இந்த கீழே வந்து நம்ம அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தையல் போட்டோம் இல்லையா அதை தூக்கி விட்ருங்க மேலே இப்போ உள்பகுதியிலிருந்து நம்ம அந்த வளைவுலே வச்சு தைச்சிட்டு வரலாம் கரெக்டாக அந்த வளைவு கொடுத்து தைங்க நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வளைவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும் வளைவு கொடுத்தாச்சு அதே மாதிரி அந்த பக்கமும் நமக்கு வளைவு கொடுத்துடலாம் ரவுண்டு வந்து அழகாக வரணும் இப்போ வந்து அகலம் ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி பூ செஞ்சிடலாம் நல்ல பெருவரில் அழுத்தி பிடிச்சி உருட்டி கீழே அம்முத்தி வச்சுக்கோங்க மிஷின் மேலே நம்ம அப்படியே சுருக்கி அப்படியே மிஷினில் கொடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையிலே வச்சு செய்வாங்க ஆனால் அதைக்காண்டிலும் பிக்னர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி தொட்டுக்குங்க தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உருட்டுறப்ப ரொம்ப அழகாக வரும் பூனை மெட்டீரியல் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சில்க் காட்டன் காட்டன் ப்ளவுஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம உருட்டு தைச்சும் போது ஒரே அளவாக அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு டீ தைச்சிக்கோங்க இப்போ வந்து இன்னொரு கைக்கும் நம்ம அந்த வளைவு கொடுத்துடலாம் ஒரு கைக்கு முடிச்சிட்டோம் இன்னொரு கைக்கும் தைச்சிடலாம் இதை முடிச்சுட்டு நம்ம ரெண்டு கைக்கும் சேர்ந்தாப்படி நம்ம டிசைன் பண்ணிடலாம் முடிச்சுட்டு இப்போ இந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் இப்போ அதில் நம்ம கொடுத்து கொடுத்து ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு தையலை போட்டுருங்க கீழே பிசுறு எதுன்னு தெரியுதான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு தெரியுத மாதிரினாலும் நல்லா உள்ளே தள்ளி விட்டு கீழே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க தையல் போட்டுட்டு இப்போ நம்ம மேலேருந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு ஒரு கால இன்ச்சு விட்டுட்டு இந்த இது பூடு சைன் பண்ணோம் இல்லையா அதை நல்லா உள்ளே தள்ளி 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 கொடுத்துட்டு வாங்க இப்படி நம்ம கொடு நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே அளவாக வச்சு கட் பண்ணும் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டால் அதை வச்சு 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 கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் இது தைச்சிருக்க அந்த கிராஸ் பீஸும் ஒரே அளவாக தைச்சிருக்கும் போது நீங்கள் அந்த பூடு செய்யணும் ஒரே அளவாக தானே இருக்கும் அப்போ வந்து நம்ம உள்ளே தள்ளி வைக்கும்போது உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி கிடச்சிடும் கையில் பெரிய ஊசி வச்சு நல்லா லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டுருங்க அப்போ அடியில் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிசிறு தெரியாமல் உள்ளே போகிறனால என்ன உங்களுக்கு சுத்தமாக வந்து பிரிஞ்சு வெளியில் வராது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி இங்கே மேலே கொண்டு வந்துடலாம் இது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிசைனுங்க ரொம்பவும் அழகான ஒரு டிசைனு இது நிறைய மக்களுக்கு போய் சேரும்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் இது கை தனியாக நான் பேக் சைடு தனியாக போட்டேன் அவ்வளோவா வந்து அதாவது தமிழில் வந்து நான் சரியாக போடலைன்னு நினைக்கிறேன் அது சரியாக வியூஸ் போகலை அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு சேர்த்து சொல்லித்தரேன் இப்போ வந்து கை நம்ம ரெண்டு கையும் ரொம்ப அழகாக முடிச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே பாசி வச்சிடலாம் என்ன காரணம்னா நம்ம கை அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாசி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால் ஃபினிஷ் பண்ணது கை ஃபினிஷ் பண்ணதும் பாசி வச்சிட்டிங்கன்னா அடுத்து பின்னாடி கழுத்து மட்டும்தான் அதனால் பாசி வச்சு முடிச்சிடலாம் நடுவில் அந்த கேப்புக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் பட்டன் வைக்கிறேங்க அது சேம் கலர்ஸ் வந்து ஒரே கலராக இருக்குது அதனால் எதர்ச்சியாக பார்த்தேன் டப்பெல்லாம் கிடந்துச்சு மேட்சாக வந்துடுச்சு அதை எடுத்து நான் வச்சுட்டேன் சப்போஸ் இதிலே பட்டன் செஞ்சும் கூட வைக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் நான் எல்லாத்துக்குமே காப்பர் கலர் பாசி கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா கோல்டன் கலர் எது கலர் இருக்குதோ கலர் காம்பினேஷன் கொடுத்து பாசி வச்சுருங்க ஆனால் பாசிக்கு கொஞ்சம் பெருசாக வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரெண்டு குத்து குத்து விட்டுரலாம் முடிச்சுட்டு உள்ளே நல்லா சுற்றி திக்கு போட்டு எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ கை ஃபினிஷ் பண்ணி வச்சு நம்ம வந்து பேக் சைடு முடிச்சிடலாம் பேக் சைடு வந்து உங்களுக்கு நெக்கு பேக் பின்னாடி உயரம் எந்தளவோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மேல் உயரம் வந்து ஒம்பது ரூபாய் இன்ச் இருக்குது இப்போ இது நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு என்னை விரித்து போட்டுடலாம் இப்போ கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு சுற்றிலும் குண்டு ஊசி குத்தி விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஹெம்மிங் ஊசி வச்சு எல்லா பக்கமும் நூல் கோர்த்து அப்படியே ஓடு தேல் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நகலாம இருக்கும் ஏன்னா இதுக்கு கேன்வாஸ் த்ரெட்டு எதுவும் கிடையாது நம்ம ஈஸியா அடித்து திருப்பி நார்மலாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கூட நம்ம டிசைன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கேன்வாஸ் வச்சு அதுக்கு மேலே த்ரெட்டு வச்சு ரொம்ப வித்தியாசமாக டிசைன் சொல்லி சொல்லித்தராங்க அதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுவீங்க அதனால தான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் சொல்லித்தரணும் நான் சொல்லித்தரது வந்து உங்களுக்கு ஈஸியாக போய் சேரணும் புரியணும் நீ நான் சொல்லித்தர மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் வந்து ஒரு ஒரு வீடியோவுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வந்து நம்ம அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம் உருட்டி தைச்சிருங்க நான் வந்து இது முன்னாடி வந்து நாலு டாட்டு மொத்தம் வந்து இதுக்கு அஞ்சு டாட்டு நான் முடிச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு சோல்ட்ரு வந்து நிற்கவே நிற்காது அதாவது இறங்கிட்டே போகும் நம்ம வந்து அஞ்சு நான் அஞ்சு டாட் போடுறதுனால என்ன ஆகுனா வந்துட்டு இங்கே முன்னாடி வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சைலேயும் நம்ம ஒரு டாட் போகிறனால கப் சைஸ் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்றாங்க அதனால் வந்து நான் இதில் அஞ்சு டாட் கொடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு இப்போ வந்து நல்லா உருட்டி ஒரே மாதிரி தச்சுட்டு வாங்க நம் நீங்கள் வந்து நெக்கு வந்து அடித்து திருப்புறதுல தான் இருக்கும் அந்த நெக்கோட சேப்பு நம்ம கரெக்டாக அழித்து தான் உங்களுக்கு அந்த சேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போது வந்து கீழே வந்து ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இங்கிட்ட ஒரு மூன்றரை இன்ச்சு அங்கிட்ட ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க அதாவது ஒரு இன்ச்சு மட்டும் கேப் விட்ருங்க கேப் விட்டுட்டு இந்த பக்கம் மட்டும் தையல் போட்டுவாங்க இந்த ஓரத்தில் மட்டும் தையல் போட்டுவாங்க சுருக்கம் வரக்கூடாது சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க போட்டுட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கம் பேக் சைட்லேயும் தையல் போட்டுருங்க ஒரு மடிப்பு கொடுத்து தான் திருப்பி வச்சுருக்கேன் இப்போ சேம் அந்த பக்கம் போட்ட மாதிரி மார்க் பண்ணி இந்த பக்கமும் போட்டுடலாம் கீழேருந்து உங்களுக்கு மூணு இன்ச்சு மார்க் பண்ண வரலனா மேலேருந்து கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மேலேருந்து மார்க் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு கூட தைக்க ஆரம்பிங்க இப்போ வந்து நம்ம கைக்கு பண்ண மாதிரி நம்ம அந்த பூ வச்சிடலாம் ஏன்னா கைக்கு ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்காதுங்க நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அது கைக்கும் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா மட்டுந்தான் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு மாதிரி பண்ணாதீங்க அதனால் வந்து சேம் வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சேப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பின்னாடி அதனால் வந்து ஒன்றும் தெரியாது இந்த பூ டிசைனாக நம்ம கையில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்குறோம் அந்த வளைவு எல்லாமே வந்துட்டு சேமாக தான் வரும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே கொடுத்து ஒரு தையல் போட்டுடலாம் நீங்கள் இன்னைக்கு எதுவுமே கட் பண்ண தேவையில்ல ரொம்ப அழகான ஒரு நிக் டிசைங்க சென்ட்ரடையாளப்படுத்திட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வளைவு மட்டும் தான் போட்டிருக்கேன் நான் நல்லா உள்ளே தள்ளி விட்டு வச்சுருங்க இப்போ வந்து அப்படியே திருப்பி கீழேயும் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ சேம் வந்து நம்ம ரெண்டு பக்கம் பண்ணிட்டோம் கையில் இருக்க மாதிரி ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போது வந்து நான் மேலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வளைவாக மேலே கொண்டு போகிறேன் ஏன்னா வந்து நான் இது ரெண்டு லைன் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து அந்த பிசுடெல்லாம் மறைச்சி நீங்கள் அப்படியே மேலே கொண்டு போயிருங்க போக போக இந்த பைப்பிங்க்கும் இந்த பீஸ்க்கும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு பக்கம் முன்னாடி வரும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம் வந்து முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க இப்போ ஒரு தையலு போட்டுட்டு இன்னொரு லைனும் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே இது மட்டும் போதுனாலும் விட்டுடலாங்க நம்மளுடைய விருப்பம்தான் நான் முன்னாடி வந்து ப்ளைனாக விடாமல் ஒரு பத்து பீஸ் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க இல்லைன்னா அந்த லைன் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்பா அப்படியே இன்னொரு லைன் கொடுத்துருங்க இது வந்து ரொம்ப சன்னமாக தான் தைச்சிருக்கேன் கிராஸ் பீஸு அதனால ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஃப்னீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ரெண்டாம் ரெண்டு பக்கமும் நம்ம முடிச்சுங்க முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த கீழே வந்து ஒரு பூ செஞ்சு செஞ்சு வைக்கிறதுக்காக நான் நல்லா சுருக்கி டைட்டாக அதை சுற்றி எடுக்கிறேன் சுற்றி எடுத்துட்டு கீழே கட் பண்ணி விட்டு இது எல்லாம் ஒரு ஆறு பூ மட்டும் ரெடி பண்ணி சுற்றியில் கொறுத்து போகிறேன் ஒரு ஆறு மட்டும் பண்ணிக்கோங்க கோர்த்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு குட்டி தான் குட்டியாக தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாக பண்ணலை இப்போ நடுவில் வச்சு அழகாக சுற்றிலாம் தைச்சி விட்ருக்கேன் இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம் பெரிய பெரியசியா கொடுங்க அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் உள் பக்கம் திருப்பி நல்லா திக்க போட்டு தச்சு விட்டுடலாம் அந்த கழுத்து ஃபுல்லா கெமீன் பண்ணி விட்ருக்கேன் இப்ப நடுவில் இதை வச்சு ஆஹ் காப்பர் பாசி வச்சு தச்சு விட்ருக்கேன் இப்போ நம்ம அந்த பாசிவ் மேலேயே நம்ம வச்சு தைச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசமாக வேறு ஏதாவது டிசைன் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது கொஞ்சம் லாங்காக எடுத்த நல்ல கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது ஆனால் இது நல்லவே டார்க் கலரு இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்டில் அந்த கையும் வந்திருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கையை